மனிதம் புனிதம் பெற புனிதராம் கடவுள் மனிதரானார். காலங்கள் பல கடந்தாலும் கலங்காமல் அமை காக்கும் இறை இயேசு கிறிஸ்துவுக்குள் இனிமையான இறை மக்களே, மார்கழி மாதத்தில் மாபனி காலத்தில் மாமரியின் மைந்தனாக மாபரின் இயேசு மாந்தரின் நல்வாழ்வுக்காக மானிடனாக மாடடை குடிலை பிறந்த மகிழ்ச்சியூட்டும் இந்த மகிழ்ச்சியான மங்களகரமான நல்ல நாளிலே பச்சிளம் குழந்தையாக புல்லணையில் கிடத்தப்பட்ட பாலநேசு இன்முகம் காட்டி இருகரம் நீட்டி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு அழகான பாடல், தேடும் அன்பு தெய்வம் நம்மை தேடி வந்த நேரம் கோடி நன்மை கூடும் பூமி வாழும் நிலைகள் மாறும் வாடும் நிலைகள் மாறும் இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போதும் தேடும் அன்பு தெய்வம் தேடும் அன்பு தெய்வம் நம்மை தேடி வந்த நேரம் கோடி நன்மை கூடும் புவி வாழும் நிலைகள் மாறும். அன்புக்குரியவர்களே, மலர் மனத்தை சந்திப்பதுண்டு, வானம் நிலவை சந்திப்பதுண்டு, நிலம் நீரை சந்திப்பதுண்டு, கடல் கரையை சந்திப்பதுண்டு. இவை யாவுமே அழகான சந்திப்புகள் தான். ஆனால் இவை யாவை விட ஒரு அற்புதமான அழகான மகிழ்ச்சியான சந்திப்பு தான் கிறிஸ்மஸ். அதுதான் கடவுள் மனிதனை சந்தித்தது. விண்ணகம் மண்ணகத்தை சந்தித்த நாள், பாசம் பகையை சந்தித்த நாள், புண்ணியம் பாவத்தை சந்தித்த நாள், கடவுள் மனிதனை சந்தித்த நாள். கருணை நிறை இறைவன் நம் ஒவ்வொருவரை நம் அத்தனை பேரையும் சந்தித்த நாள். இதுதான் கிறிஸ்மஸ் என்ற ஒரு மிகப்பெரிய சந்திப்பு. ஒரு விவசாயி ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு போய்கொண்டிருந்தான். நாத்திகன் ஒருவன் அந்த விவசாயியை எதிர்கொண்டு, நீ எங்கு செல்கிறாய்? விவசாயி, நான் கோயிலுக்கு போறேன் என்று சொல்ல, யாரை பார்க்க போற என்று தொடர்ந்து அந்த நாத்திகன் கேட்க, என் கடவுளை பார்க்க போறேன் என்று விவசாயி சொன்னான். அந்த நாத்திகன் விட்டப்பாடில்லை, தொடர்ச்சியாக உன்னுடைய கடவுள் பெரியவரா சிறியவரா என்று கேட்டானாம். அந்த விவசாயியும், இந்த மாபெரும் உலகத்தை படைக்க என்னுடைய கடவுள் வல்ல பெரியவர் மற்றும் என்னுடைய சின்னஞ்சிறு இதயத்திலே பிறக்க வல்ல சிறியவர் என்று அந்த விவசாயி பதில் சொன்னானாம். அன்புக்குரியவர்களே, இந்த பிரபஞ்சத்தை படைத்து காக்கும் கடவுளே நம்மோடு வாழ மனித உருவம் எடுத்த நிகழ்வை இன்று நாம் கொண்டாடுகிற கிறிஸ்மஸ். கடவுள் மனிதரானார்.
கடவுள் மனிதரானார் எதற்காக? கடவுள் ஏன் மனிதராக பிறக்க வேண்டும்? இந்த கேள்வியை கேட்கிற பொழுது ஒரு குட்டி கதையை ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு நாள் தந்தையும் மகனும் மொட்டை மாடியில் விளையாடிட்டு இருந்தாங்க. அப்போது திடீரென வானத்தில் ஏதோ பறப்பதை பார்த்து, அப்பா வானத்தில் ஏதோ பறக்குதே, அது என்னப்பான்னு அந்த மகன் கேட்க, அதுக்கு அவர், ஓ அதுவா, அது ஏரோப்ளேன். மறுபடியும் அந்த குட்டி பையன், அப்பா ஏரோப்ளேன்னா அது என்னப்பா என்று கேட்க, தந்தை சொன்னார், ஏப்பா பஸ் ரயில் போன்று அதுவும் ஒரு வாகனம்தான். மீண்டும் சிறுவன், அப்பா பஸ் ரயில் எல்லாம் தரையில் செல்லுது, நாம் ஏறலாம் இறங்கலாம், ஏரோப்ளேன் வானத்தில் இருக்கே எப்படி ஏறுறது எப்படி இறங்குறது? அதுக்கு அந்த தந்தை சொன்னார், வானத்தில் பறக்கிற ஏரோப்ளேன் கீழே வந்து நம்ம ஏற்றி செல்லும் என்று அந்த தந்தை மகனுக்கு சொன்னாராம். அன்புக்குள்ளே கிறிஸ்மஸ் விழாவின் சிறப்பை இந்த தந்தை மிக அழகாக சொல்லிவிட்டார். அதாவது மண்ணில் இருக்கும் நம்மை விண்ணின் மைந்தர்களாக்கிட, மனிதரான நம்மை புனிதர்களாக்கிட இறைமைந்தன் இயேசுவும் விண்ணிலிருந்து மண்ணில் வந்து ஒரு சாதாரண ஏழை குழந்தையாக நம்மை தேடி வந்திருக்கிறார். இதைத்தான் அந்த செய்தியினுடைய தொடக்கத்திலே நான் பாடினேன், தேடும் அன்பு தெய்வம் நம்மை தேடி வந்த நேரம் கோடி நம் நன்மை கூடும், புவி வாழும் நிலைகள் மாறும், இந்த வான தேவன் தந்த வாழ்வு பாதை எந்த காலம் போதும், மனிதனை புனிதனாக புனிதராம் கடவுள் மனிதரானார். மண்ணில் இருக்கும் நம்மை விண்ணின் மைந்தர்களாக்கிற, மனிதனாக நம்மை புனிதராக்கிற இறைமைந்தன் இயேசுவும் விண்ணிலிருந்து மண்ணில் வந்து ஒரு சாதாரண ஏழை குழந்தையாக பிறந்தார், நம்மை தேடி வந்திருக்கிறார். அன்புக்குள்ளே கடவுள் ஏன் நம்மை தேட வேண்டும்? இதை அறிந்தாலே இன்றைய கிறிஸ்து பிறப்பு விழாவுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். முதலாவதாக, தன்னுடைய அன்பை பகிர்ந்து கொள்வதற்காக இறைவன் நம்மை தேடி வந்திருக்கிறார். ஒரு குழந்தை தாயை தேடுகிறது என்றால் அது அந்த தாயினுடைய அன்புக்காகத்தான். அன்புதான் இந்த உலகத்தை இயக்குகிற ஒரு மிகப்பெரிய மாபெரும் சக்தி. அன்பை தொலைத்தவன் ஆண்டவனை தொலைத்தவன். காரணம், அன்பின் வடிவம் தான் ஆண்டவன். அந்த ஆண்டவரே நம்மை தேடி வருகிறார் என்றால் அது அந்த அன்பை பகிர்ந்து கொள்ளத்தான். இதைத்தான் ஜார்ஜ் எலியாட் என்பவர் சொல்வார், You can give without love, but you cannot love without giving. அன்பில்லாமல் கொடுக்கலாம், ஆனால் கொடுக்காமல் அன்பு செய்யவே முடியாது. இதைத்தான் யோவான் செய்தி 3:16 நாம் வாசிக்கின்றோம். நாம் இறைவன் மீது கொண்டிருக்கிற அந்த அன்பை, கடவுள் மனிதரை எந்த அளவுக்கு அன்பு செய்தார் என்றால் தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகிற்கு அனுப்பக்கூடிய அளிக்கக்கூடிய அளவுக்கு கடவுள் இந்த உலகத்தை அன்பு செய்தார். கிறிஸ்மஸ் என்றால் அன்பு, அதுவும் நம்மை வாழ வைக்கும் அன்பு, நிறை வாழ்வை தரக்கூடிய அன்பு. இந்த இறை அன்பை பகிர்ந்து கொள்ளத்தான் கடவுள் மனிதராக இந்த மண்ணிலே பிறந்தார். இந்த அன்பில் இருந்துதான் பொறுமை, சகித்துக் கொள்ளும் தன்மை, பகிர்வு போன்றவை உருவாகிறது. கிறிஸ்மஸ் தருகிற இரண்டாவது செய்தி முதல் செய்தியோடு இணைந்து செல்வதாக இருக்கிறது. அதாவது தேவதூதர் இடையர்களுக்கு கொடுத்த செய்தி, உன்னதங்களிலே இறைவனுக்கு மகிமை உண்டாகுக, பூ உலகிலே நல் மனத்தோருக்கு அமைதி உண்டாக. அன்புக்குள்ளே இந்த வார்த்தைகளை நாம் உள்வாங்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். பூ உலகிலே நல்ல மனசு, நல்ல மனசு யாருக்கு இருக்குமோ, நல்ல மனசு உள்ளவங்களுக்கு தான் அந்த அமைதி கிடைக்கும், அந்த சமாதானம் கிடைக்கும். நல்ல மனசு என்றால் அன்பு கொண்ட இதயம், பகிரக்கூடிய தாராளமான உள்ளம், பொறுத்து கொள்ளக்கூடிய பக்குவம், இவையெல்லாம் இருந்தால் நமக்கு அந்த நல்ல மனசு இருக்கும், அந்த அமைதி இருக்கும். அன்புக்குள்ள இது அந்த நிகழ்வை நான் பார்க்குறோம். ஒரு பணக்காரர், எவ்வளோதான் காசு பணம் சொத்து சுகம் இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லாமல் அந்த நிம்மதியை தேடி ஒரு பிச்சைக்காரன் செல்கிற பொழுது எப்படி அந்த பகிர்தலுடைய மேன்மையை ஒரு சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய அந்த பிச்சைக்காரர் கற்றுக் கொடுக்கிறார் என்பதை இது அந்த நாளில் நாம் பார்க்க இருக்கிறோம். இது அந்த நிகழ்வை நாம் பார்க்கிற பொழுது அன்புக்குள்ளே இந்த கிறிஸ்மஸ் விழாவில் நாம் எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருக்கிறோம்,
நம்மள அநேக பேர் இந்த பணக்காரனுடைய மனநிலையிலே இந்த கிறிஸ்மஸ் விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கலாம். இந்த நாளில் நாம் மற்றவங்களுக்கு நம்முடைய இருப்பவற்றை நாம் பகிர்ந்து கொடுக்குறப்ப எப்படி அந்த மகிழ்ச்சி நமக்குள்ளே இருக்கும், அந்த மகிழ்ச்சியில் எப்படி நாம் வாழ முடியும் என்பதை இந்த நாளில் நாம் தெரிந்து கொள்வோம். இந்த நாளை அர்த்தமுள்ள விதத்திலே நாம் கொண்டாட நாம் முயற்சிப்போம். கடவுள் படைத்த உலகினிலே மனிதன் வாழுகிறான், அந்த மனிதன் படைத்த சிலையினிலே கடவுள் வாழுகிறான், கடவுள் வாழுகிறான். ராசாத்தி அடி ராசாத்தி சந்தோஷமே வரமாட்டது. எப்படி இந்த சந்தோஷம் சந்தோஷமா இருக்கணும்னா உன் சொத்துல உனக்கு தேவையானது போக மீதி எல்லாம் எனக்கு எழுதி வை, கண்டிப்பா சந்தோஷமா இருப்பேன். என்னப்பா இது பெரிய அணுகுண்டே தூக்கி போடுற? போ போ எழுதி வச்சுட்டு அப்புறம் வா. இல்ல கை கூட தான் வச்சிருக்கிறேன், நீ கேப்பன்னு தெரியும். கடவுள் படைத்த உலகிலே இதா எல்லாத்தையும் வச்சுக்க, எனக்கு போதிய சொத்துக்கு அப்புறம் உள்ள பத்திரம். கடவுள் படைத்த உலகினிலே மனிதன் வாழ்கிறான், அந்த மனிதன் படைத்த சிலையினிலே கடவுள் வாழுகிறான். Wow! Woo! I'm so happy, man! I'm very happy. Look, I've been in the same place. Income tax, I'm so happy! Wow! Woo! கிளாட் பாத்திரம் பத்தல ஒரு சுகம்தான். பிச்சை அடிக்கிற இப்ப கூட உனக்கு புரியல பத்தியா? என்ன புரியல? உன் தேவைக்கு அதிகமா சொத்தை வச்சுக்கிட்டு இன்கம் டாக்ஸ் அது இதுன்னு கஷ்டப்பட்டேன். நான் ஐடியா கொடுத்தோன்னா எனக்கு எழுதி வச்சேன், அப்ப நான் மட்டும் சந்தோஷமா இருப்பேனா? அப்ப நான் தானே உனக்கு கஷ்டப்படுவேன். அதைத்தான் நான் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்துட்டேன், இப்ப என் தேவைக்காக உழைக்கிறேன். தனக்கு தேவையானதை தவிர மற்ற எல்லாவற்றையும் அவர் பகிர்ந்து கொடுத்தார். அதே போல தனக்கு தான் பெற்றுக்கொண்டதை அந்த பிச்சைக்காரரும் பகிர்ந்து கொடுத்தார். தன்னுடைய வாழ்க்கையில நிரந்தரமான மகிழ்ச்சியிலே அவர் வாழ்ந்தார் என்று நாம் பார்க்கிறோம். நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழல கிறிஸ்துமஸ் விழாவுடைய இரண்டாவது செய்தி, பூ உலகலே நல்ல மனதோருக்கு அமைதி. நல்ல மனசு நமக்கு வந்து அந்த அமைதி நமக்கு கிடைக்கும்னா நம்முடைய சொத்துக்களை நம்முடைய இருப்பவற்றை நாம் மற்றோடு பகிர்ந்து வாழ்வோம். இந்த கிறிஸ்மஸை ஒரு வித்தியாசமான ஒரு நிலையிலே நாம் கொண்டாடுவோம். கிறிஸ்மஸ் தருகிற மூன்றாவது செய்தி, வானதூதர் இடைகளுக்கு தோன்றி உங்களுக்கெல்லாம் மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி அறிவிக்கிறேன். அந்த மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி என்ன? அந்த மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி, தாவீது ஊரிலே பாலன் இயேசு மெசியா பிறந்துள்ளார். தாவீது ஊரான பெத்லகேமிலே அந்த எளிய ஊரிலே எளிமையான மாட்டுத் தொழுவத்திலே இயேசு பிறந்த அப்படின்னா இயேசு ஆண்டவர் எளிய உள்ளங்களிலே பிறக்கின்றார். பாலன் இயேசுடைய அந்த பிறப்பு செய்தியும் கூட சாதாரண இடைகளுக்கு தான் முதலே அறிவிக்கப்பட்டது. நாம் நம்முடைய உள்ளத்தை நம்முடைய இதயத்தை
எழில நான் வச்சிருந்தோம்னா நம்முடைய உள்ளத்துல நம்முடைய குடும்பத்துல பாலநேசு நிச்சயமா பிறப்பார். வெளிநாட்டிலிருந்து வந்த கணவர் தன்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு என்று தனித்தனியாக கிறிஸ்துமஸ் பொருட்களை வாங்கி வந்தார். தன்னுடைய மனைவிக்கு அழகான புடவை, வைர நெக்லஸ், பிள்ளைகளுக்கு விதவிதமான ட்ரெஸ், கடிகாரம் இவற்றையெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தார். எல்லாருமே மகிழ்ச்சியாக இருந்தாங்க. அந்த கிறிஸ்மஸ் நாள் வந்தது. தங்களுடைய பரிசு பொருட்களை அணிந்தவர்களாக கோயிலுக்கு போய் திருப்பல்லை பங்கேற்று விட்டு வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு முன்பாக தாங்கள் செய்த அலங்கரிக்கப்பட்ட அந்த குடில் முன்பாக நின்று ஜெபிக்கவும் கிறிஸ்மஸ் பாடல்களையும் பாட ஆரம்பித்தார்கள். ஆனால் அவங்களால் பாட முடியலை. காரணம், யாருடைய உள்ளத்திலும் அந்த மகிழ்ச்சி கிடையாது. ஏதோ ஒரு வெறுமையை அவர்கள் உணர்ந்தார்கள். அதே நேரத்தில் பக்கத்து அறையில் இருந்து இனிமையான ஒரு பாடல் ஒலித்தது. அனைவருமே ஆச்சரியத்தோடு ஓடிப்போய் அந்த குரலை கேட்டார்கள். அங்கே என்ன நடந்தது பார்த்தார்கள். அங்கே அவருடைய வீட்டிலே வேலை செய்யக்கூடிய பையன், அந்த குட்டி பையன், தான் தயாரித்த சிறிய காகித குடில் முன்பாக மண்டியிட்டு, என் அன்பு குழந்தை இயேசுவே, நீ என் சின்ன காகித குடிலே பிறந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். உன்னுடைய அன்பு பெரிது. நான் உனக்கு பரிசாக கொடுக்க ஒன்றுமில்லை. இதையும் போல் வெட்டப்பட்ட இந்த காகிதத்தை தவிர இதில் உனக்காக செய்த சிறு சிறு புண்ணியங்களை எழுதியிருக்கிறேன் என்று அந்த சிறுவன் எழுதி இவ்வாறு சொன்னான். என் எஜமான் திட்டிய போது பொறுமையோடு ஏற்றுக்கொண்டேன். என் எஜமான் அம்மா கடுமையாக வேலை செய்ய சொன்னபோது அன்போடு உழைத்தேன். என் எஜமானின் பிள்ளைகள் கேலி செய்த போது அதை பொறுமையோடு தாங்கிக் கொண்டேன். இவைதான் நான் உனக்கு சேர்த்து வைத்த பரிசு. இதை பார்த்த குடும்பம் ஓடி சென்று அந்த சிறுவனிடம் மன்னிப்பு கேட்டார்கள். அவனுக்கு கிறிஸ்மஸ் பொருட்களை வாங்கி கொடுக்கவில்லை என்று நினைத்து வருந்தினார்கள். அந்த நிமிடமே இழந்த மகிழ்ச்சியை பெற்றுக் கொண்டார்கள். அன்புக்குள்ளே நாம் எல்லோருமே கிறிஸ்மஸ் விழாவை மகிழ்ச்சியோடு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். வெளி ஆடம்பரங்களிலே இந்த கிறிஸ்மஸ் முடிந்து விடாமல் அன்புக்குரியவர்களே, நம்மை சுற்றி நம்ம கண் திறந்து நம்ம பார்ப்போம். ஏழை எளிய, யாருமே இல்லாத, முகவரி இல்லாத, அங்கீகரிக்கப்படாத, கிறிஸ்மஸ் கொண்டாட முடியாத நிலையில் இருக்கக்கூடிய மக்களை நாம் கண் திறந்து பார்ப்போம். நம்ம அதை செஞ்சோம்னா நிச்சயமா நம்முடைய உள்ளத்துல நம்முடைய குடும்பத்துல வாழ நேசு பிறப்பார். எனவே இந்த நாள் வெளி ஆடம்பரங்களிலே நாம் உடுத்துகிற உடைகளிலே செய்திருக்கிற இனிப்பு வகையிலே முடிந்து போகாமல், நம்முடைய குடும்பத்திலே மட்டும் அந்த மகிழ்ச்சி முடிந்து போகாமல், இந்த கிறிஸ்மஸ் விழா ஒரு வித்தியாசமான ஒரு விழாவாக இருக்க இந்த நாளிலே தொடர்ந்து செபிப்போம். பிறந்திருக்கிற பாலநேசு உங்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய ஆசிரால் நிரப்பி, உங்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய வழியிலே வழி நடத்த சிறப்பாக இந்த நாளில் நான் ஜெபிக்கிறேன். Sounding John, repeat, repeat the sounding John. Joy to the world, the Lord is come, let earth receive her King. Joy to the world, the Lord is come, let earth receive her King. Joy to the world.
the Lord is come, let earth receive her King. Joy to the world, the Lord is come, let earth receive her King. Let every heart prepare his room, and heaven and nature sing, and heaven and nature sing, and heaven and heaven nature sing. Joy to the world, the Savior reigns. Let men their songs and dawn, but fields and floods, rocks, hills and plain, repeat the sounding joy, repeat the sounding joy, repeat, repeat the sounding joy. Repeat the sounding joy. Repeat the sounding joy. Repeat, repeat the sounding joy. எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி, இதோ இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.